மணிப்பூர் மாநிலம் வந்து 10 மாதத்துக்கு மேலாக பற்றி எறியுது. அது பற்றி எறியதுக்கான காரணமான நீதிபதி முரளிதரனுடைய தீர்ப்பை மணிப்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதியே வந்து அதை இன்னைக்கு தீர்ப்பை ரத்து செய்திருக்கிறாரு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? மைத்திங்கிற பெரும்பான்மை மக்களுக்கு பழங்குடி அந்தஸ்து கொடுக்கணும், இதை மாநில அரசாங்கம் வந்து 4 வாரங்களில் டிஸ்போஸ் பண்ணணும்னு முரளிதரன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. ஏன்னா ஏற்கனவே வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் போடப்பட்ட ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, யாரை வந்து ட்ரைபல்னு கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உரிமை என்பது மாநில அரசாங்கங்களுக்கும் கிடையாது, அதே போல் மாநில நீதிமன்றங்களுக்கும் உயர்நீதிமன்றங்களுக்கும் கிடையாது, அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு கிளியராக வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வயலேட் பண்ணி 4 வாரங்களில் மணிப்பூர் மாநில அரசாங்கம் முடிவு பண்ணணும்னு ஒரு நீதிபதி எப்படி தீர்ப்பை கொடுக்க முடியும்? ஆகவே அந்த ஒரு தீர்ப்பின் தொடர்ச்சியாகத்தான் குக்கி மக்களுக்கு ஒரு அச்சம் வந்தது. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மேய்த்தி மக்களுக்கு பழங்குடி பட்டியலில் சேர்த்துறாங்கிற ஒரு அரசியல் அஜெண்டா, பாஜகவுடைய அரசியல் அஜெண்டா தான், அவர்களே தான் தூண்டி விட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பெரும்பான்மையை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவர் தான் அந்த மாநிலத்துடைய முதல்வர். இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போகிற பிரதமர் ஏன் மணிப்பூர் பக்கம் போகலை? மாலத்தீவுக்கு போறாரு அல்லது வந்து லட்சத்தீவுக்கு போய் போட்டோ ஷூட் பண்றாரு, இங்க இருக்கிற மணிப்பூருக்கு ஏன் போகலை? எவ்வளவு பெண்கள் வந்து அங்க வந்து நிர்வாணமாக்கப்பட்டாங்க, பாலியல் வல்லூர் உள்ளாக்கப்பட்டாங்க, எவ்வளவு வீடுகள் எரிந்தது, எவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள்? கொஞ்சம் கூட வந்து ஒரு இந்திய பிரதமர் என்கிற அந்த கரிசனமோ அல்லது வந்து ஒரு பார்வையோ ஒரு கடமையோ இல்லை. மணிப்பூர் எரியிட்டும் தானே பார்த்துட்டு இருந்தாரு. இன்றைக்கு வந்திருக்கிற அந்த நீதிமன்ற தீர்ப்பு, தலைமை நீதிபதியினுடைய அமர்வுல வந்திருக்கிற தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பு செல்லாது, முரளிதரனுடைய தீர்ப்பு செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆகவே இது ஒரு நல்ல தீர்ப்பு, மணிப்பூர்ல மீண்டும் அமைதி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஒன்றிய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இதில் ஒரு பார்வை இருக்கணும். வெறுமனே அரசியல் காரணங்களுக்காக இப்படியான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை, ரெண்டு பிரிவு மக்களை மோதவிடக்கூடாது. இவர் பாஜகவோட உத்தியாக தானே, எப்பவுமே ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு பகுதி மக்கள் மோதிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அரசியல் லாபம். அப்படிதான் மணிப்பூர்ல முயற்சி பண்ணாங்க.